நாங்கள் திருப்பியும் 30 வருஷம் போறதுக்கு போய் நிற்க கூடாது. திருப்பியும் அடிப்பாடு துவக்க வேண்டாம் இயலுமோ இல்லை இனி மண்டே பாவிக்கணும். யார் மண்டே பாவிக்கிறதுக்கு ஜெனுவினான ஆளான் பார்த்து நாங்கள் போட்டை போடுவோம். சரிதான், நான் அப்படி பிள்ளையான கை இடத்தை நோக்கி கை நீட்ட மாட்டேன். 5 லட்சம் வேண்டி கொண்டு 50 லட்சம் நாங்கள் காட்டு தானே வேணும். நாங்கள் ரொம்ப தான் பிடிச்சது நாங்கள் திருப்பி காட்டு தானே வேணும் அதை காட்டுவோம். 100க்கு 110 வீதம் இருக்குது. 100க்கு 110 வீதம் இருக்குது. வடிவாக கிளியராக சொல்கிறேன். ஆர் தமிழ் மக்களுக்கு வடக்கு கிழக்க திருப்பி வினச்சு தமிழ் மக்கள் கேட்கிற செய்யணுமோ அவைக்கு போட் போடுவோம். இல்லாட்டி ஆர் மாற்றம் சொல்லணுமோ மற்ற பக்கம் போடுவோம். உறவுகளே வணக்கம். நாங்கள் இன்னைக்கு வந்து யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு தான் வந்தாங்க. இன்றைக்கி வந்து வைத்தியர் அர்ச்சனா வந்திருந்தார். அது வந்து பொதுமக்களை சந்தித்து பொதுமக்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளித்திருந்தார். அதைத்தான் இந்த காணொலி மூலம் பார்க்க போகின்றோம். வாங்கோ இந்த காணொலிக்குள் போகலாம். என்னுடைய சேனலுக்கு முதல் முதல் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உறவுகளே தமிழ் மக்களுக்கு வடக்கு கிழக்க திருப்பி வினச்சு தமிழ் மக்கள் கேட்கிற செய்யணுமோ அவைக்கு போட் போடுவோம். இல்லாட்டி ஆர் மாற்றம் சொல்லணுமோ மற்ற பக்கம் போடுவோம். அன்றகுமார் சேனாக்கா பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்க? முதலப்பு அவரை பற்றி ஒரு அவருக்கு நான் விஷயத்தை சொல்றேன். அரசியல் படிக்கலையடா, படிக்காத விஷயத்தை காய்க்கக்கூடாது. முதல் அவருக்கு ஒரு ரன்னிங் ஒன்று இருந்தது. நான் தான் குதிரையில 3 கோடி இருந்தவர். அறகலை முடிஞ்ச பிறகு இப்போ திடீரென்று இப்போ ரோண்டு இதை எடுத்திருக்கேன்னு சொல்லி பார்த்தேன். நான் ஒரு வீடியோ யூடியூப் பார்த்தினான். அதில் ரோண்டு கருத்து கணிப்பின்படி சஜித்துக்கு தான் இப்போ கூடாண்டு. இப்போ சஜித்தின் உடைக்கிறது தான் கிணவர் ரக்கி கொண்டிருக்கணும். ஒன்றொண்டா நான் சஜித் ஐயாவோடையும் கதைச்சிருக்கேன், ஏகேடியோடையும் கதைக்க போகிறேன், ரணிலையோடையும் கதைச்சிருக்கிறேன், அப்படி அவன் டாக்டரோடையெல்லாம் கதைச்சிருக்கிறேன். ஏகேடியின் கொள்கையை நீங்கள் புரிஞ்சு கொள்றீங்களா? இப்படி தான் எல்லா நேரம் எல்லா நேரம் அடிச்சடிச்சு எல்லாத்தையும் செய்யலாம் தானே. கேட்டுத்தலை எல்லாரும் நான் எம்பியா வந்த அப்புறம் ஜூட்டி பாஸுக்கு தனியாக ஒரு இதை துறப்ப மாட்டாங்க. போய் கொண்டிருக்கு இப்ப பேப்பர்ல எழுதி கொண்டு யார் இந்த பேப்பர் வழி வாசிக்க போறா? பேப்பர் எழுதுறே உண்மை எழுதுறாங்க. ஐபிசி கொடுத்துருக்கேன் பாக்கல நீங்க ஐபிசியில் கணக்கு இருக்க போடுவார். அது மட்டும் இல்லை மஜா, அதுக்கு அது வந்து இப்போ மண்டையில் சரக்கில்லாம செய்யறவே இல்லை. அது வேணுங்க செய்வாங்க, அதான் நாங்கள் வச்சிருக்கோமே கொஞ்சம் பேர் அவனுங்களை செய்வாங்க. ஒரு கேள்வி வந்து ரெண்டாவது ஜனாதிபதி எலெக்ஷன் நடக்க போகுது, அதில் சஜித் பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்க, நாமல் ராஜபக்ச, அன்றகுமார் சாரா முக்கியமான வரப்போறேன் முக்கியமான வேட்பாளர்கள். இதுல எந்த வேட்பாளரை நீங்க ஆதரிக்கிறீங்க? யாராவது ஒரு சப்போர்ட் இருக்கா கூட போய் சந்திக்க போறீங்க? அன்றகுமார் சாரா போன 2 கிழமை 2 நாளைக்கு முன்னே சொல்லியிருந்தேன் சந்திக்கிறேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் இங்க வந்துட்டேன். அது பிறகு அவரோட இருக்கிற முக்கியமான சேர்மனோட கதைச்சிருக்கிறேன். அவரோட போய் கதைப்ப நான் சொல்ல பப்ளிக் டிபேட்டுக்கு வேற சொல்லியிருக்கு. சும்மா அவரோட நான் காய்ச்சி போட்டு வேற போயிட்டு இவங்க சொல்லுவாங்க அவரோட அம்பலத்தை மண்ணாச்சு. அதால நான் சொல்றேன் கேபிட்டல் மாதிரி இல்லை, அது எனக்கு செஞ்ச ஆப்பு ஜால் கெனவு பால் வடிவா போடு, அது எனக்கு வச்ச ஆப்பு. எனக்கு அப்போ அரசியல் தெரியாதானே, ஏதாவது ஒருத்தன் கூப்பிட்றான் நான் போய் கதைச்சேன் இப்படி இப்படி செய்யலாங்க செஞ்சு விட்டாங்க கடைசியாக. அதுக்கு அப்புறம் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் நீட்டாக கொடுத்துருக்கேன். நீங்கள் போனதுக்கு அப்புறம் தான் கேபிட்டல் ஃபார்ம் கிட்ட ஃபாலோவர்ஸே கூட்டினேன். பரவாயில்ல, அந்த காசில் ஒன்று கொஞ்சம் தண்ணி அடிச்சு எனக்கு இந்த சந்தோஷமாக அடிக்க சொல்லுங்கள். வடிவா சாவஜரி ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கு நினைக்கிறீங்க? சாவஜரி ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கு நினைக்கிறீங்க? எனக்கு மண்டைக்கு இல்ல இல்ல அது நான் அந்த டைம்ல செய்வேன்.
ஏன்னா நீங்க முதலாவது பேஸ்புக்ல போடவே அதே பெரிய குற்றம் என்று சொல்லி எதிரியோண்டு தேவைதான் குடும்பத்துல அப்பா அப்படி வச்சிருக்காங்க தம்பி மாதிரி ஆடிக்கொண்டு வந்தவன் படிய விட்டேன் பெரிய ஒரு குற்றம் செஞ்சவங்க நாட்டில மறந்து தண்ணி இறக்கி கண்ணு கடிச்சவர் தெரியும் யாழ்ப்பாணத்துல இருக்க தமிழன் வந்து தமிழ்நா பாக்குறது பெனையில இருக்கிறதா சரி ஒன்றில் இவே ஏத்தோணும் பெனையில இல்லாட்டி நாங்கள் கருத்து கணிப்படுத்திருக்காங்க அதுல 100 to 88% வந்திருக்கு மிச்சம் 12% டார்கெட் பண்ணி அவையும் இந்த பக்கம் நான் அடுப்பேன் என்ன எனக்கு ஒருத்தரோட சண்டை தேவையில்லையா அப்போ நான் செய்ய வலிக்கிறது கல்யாணம் பிடிக்கிறது அது என்ன தான் கல்யாணம் பிடிக்கிற கல்யாணம் பிடிக்கிறது தான் சரிதானே ஆனால் இதே எல்லாரையும் நீண்ட பல சொல்லுங்கோ எப்படியும் இதுவும் பிளாக் பண்ணி போடுவோம் ஏன் போட்டும் மாதலுக்கு குதிச்சு நீந்தினா தான் உண்டு கேசரன் ஐயா இருக்கட்டும் ஆறா இருக்கட்டும் மாதலுக்கு நீந்து குதிச்சு நீங்க என்னத்தை கதைச்சாலும் இந்த சிஸ்டம் சேஞ்ச் ஒன்று மாறாம இதுக்கான சட்டம் இருக்கு விழாத்த கதைச்சாலும் இந்த குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு குடும்பம் இருக்கு இப்ப 8 to 4 hours டாக்டர்ஸ் நிக்கணும் உங்க பிரைவேட்ல ரெண்டா மீடியாவில் அடிச்சு போடு இப்ப நிப்பினமோ எனக்கு ஈகோட் படி ஆக்சன் எடுக்கிறேன் சொன்னா உதயசீலன் ஐயால இருந்து ரொசாந்தன்ல இருந்து எல்லாருக்கும் ஓட்டவா ஈகோட்ல எல்லாம் வெளியே கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு எனக்கு எப்ப ஈகோட்ல ஆக்சன் எடுக்கணுமோ மீடியாக்கு போன எல்லாரும் கடிதத்துக்கு தான் ரிப்ளை வர்றது சிசி போ இன்ஃபர்மேஷன் வாய்ச்சி கொள்ளுங்கன்றது சிசி போட்டபடியே உள்ள பிரச்சனை வந்தது சாவச்சேரில் 1 to 75 lakh சாமான காணையிலேருந்து கேசரனுக்கு கடிதம் அடிச்சு போட்டு அந்த சிசியை மினிஸ்டர் போட்டு விட்டார் அதுக்கப்புறம் எந்த கடிதத்துக்கு ஆக்சன் எடுத்துக்காங்க அண்டை ஒரு கடிதம் அடிச்சிருந்தாலும் எங்கள் பேராதன டிரெக்டரை வந்து எம்மு அவையில் எங்கட சார் சொன்னால் இந்த இது நீங்களும் வேணும் நானும் வேணும் அப்போ சார் சொன்னால் அப்படி இவங்களை யாரும் அப்படி அடிச்சு வச்சிருக்காங்க அந்த கடிதத்தை என்ன ரிவர்ட் பண்ணல ஒரு கடிதம் வந்து கொடுத்தா அதை ரிவர்ட் பண்ணுவோம் ரிவர்ட் பண்ணி எடுத்து இந்த கடிதத்துடன் கேன்சல் செய்யப்படுறதுன்னு சொல்லுவோம் இன்னும் கேன்சல் செய்யலை அப்படின்னா இப்போ எம்மோ தான் நேரம் சீனியர் அட்மின் கிரேட்லேருந்து டிஜியாக போகிற ஒரு ஆளை கொண்டு போய் கடிதம் அடிச்சு வச்சிருக்கேன் ஒரு கடிதம் கூட இந்த கடிதத்தை உலகமே பார்க்கணும்னு தெரியும் அந்த கடிதத்தை கூட மொக்கத்தனம் அடிச்சாக்கள் கோடிக்கணக்கான காசை பயன்படுத்தி பில்டிங் கட்டியிருக்கணும் மில்லியன் கணக்காக வந்து மறந்து வேண்டியிருக்கணும் அப்போ மிச்சத்தை ஜோதி பாருங்க அப்போ கடிதம் வந்து அடிக்குது இவ்வளோ நான் தான் கடிதம் இப்போ திரட்ட பையன் நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டுருவேன் அப்போ அதால் இப்போ உண்டுக்கே வடிவ விஷயம் என்னென்னா
என்ன பேராதனியில் எம்ஓ போட்டாலும் சுப்ரீம் கோர்ட்டில் ரிட் எழுதி வச்சிருக்கிறேன். ரக்கேலா என்ன ரைட் முடிஞ்சது. என்ன இதாக போட்டாலும் என்னண்டு டிப்யூட் டிரெக்டராக போட்டாலும் அதுவும் பிள்ளை என்ன செய்யறேன்னு தெரியாமல் முடிவாங்க. டாக்டர் டாக்டர் அலையா விருந்தாளியாண்டும் ஜோசிக்கிறாங்க ஒரு எம்எஸ் எங்கேயாவது அலையா விருந்தாளியா கூப்பிடுவாங்க. நாளைக்கு அனுப்பிங்க புதாந்தே வரைக்கும் நிற்பேன். அதுக்கப்புறம் நீ போய் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு வந்து நிற்பேன். நான் சந்திப்பேன். என்ன வேணுமெண்டாலும் கேட்டு கேள்வியில் எழுதி சந்திப்பீங்களா? மக்களை சந்திப்பீங்களா? பெருசாக அரேஞ்ச் பண்ணுவோம். அது பெரிய பிளான் இருக்குது. அதுக்கு தான் அந்த காசை கேட்டு கேட்டா அதே மாதிரி முடித்தான் போட்டாங்க. அதுக்கு தான்டா முன்னாடி எல்லாம் அடிச்சு டீச்சரோட வடிவடிச்சு புலம்பெயர்ல ஜெனுவின் ஸ்டாண்டர்ட் இருக்கா? போய் கதைச்சாதான் தெரியும். அப்போ மட்டது ஓகே.